ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய டிஎன் ஃபிஷிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து காவேரி ஆறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருச்சியில் ஃபேமஸ்ன்னு சொன்னால் மலைக்கோட்டை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம். இது மாதிரி நிறையா இருக்குது சுற்றி பார்க்குற இடம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஒரு இடம்தான் காவேரி ஆறு. அங்கே வந்து நம்ம ஃபிஷிங் பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட்டாக மீன் கேட்ச் பண்ணுறதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பேன். வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ வந்து part-2 வீடியோ நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து part-1 வந்து முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அது பார்க்கலன்னா பாருங்கள், அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா, மொத்தம் டோட்டலாக 8 பேர் வந்து மீன் பிடிக்கிறது தான் ஃபைனல். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் 2 பேரில் ஆரம்பித்து, அடுத்தது 3 பேர், 4 பேர், 5 பேர், 6 பேர், 7 பேர், 8 பேர், கடைசியில் 8 பேர்த்துக்கு மேலே யாரும் வரல. 8 பேர்த்துக்கு தான் அங்கே இடமே பத்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட இடம்தான் இந்த இடம். இடம்னு சொல்கிறீங்களே, எந்த இடம்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம திருச்சி சத்திர பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஓயமேரி சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான். ஓகேங்களா? நீங்கள் திருச்சியில் ஃபிஷிங் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த 8 பேரும் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அட் அ டைமில் வந்து ஃபிஷிங் பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த சவப்பு கலர் சின்ன பையன் இருக்கான் பார்த்திங்களா, அவன் வந்து பக்கத்தில் இப்போ ஒரு அண்ணன் மீன் கேட்ச் பண்ணார்ல, அவரோட பையன்தான். அந்த அண்ணன் பேர் வந்து வேளாங்கண்ணி, வேறு லெவலில் ஃபிஷிங் பண்ணுவார். இந்த பையன் வந்து அவரோட பையன்தான். ஓகேங்களா? இன்னொரு பையன் இருக்கான் அந்த சைடு உட்காந்துருக்கான். அந்த பையன் வந்து சித்தப்பா பையன். ஓகேங்களா? அவருக்கு பையன் வேணும், இவனுக்கு அண்ணன் தம்பி தான், 2 பேரும் சின்ன பசங்களும். part-1 பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபன்னு, சரியான ஃபன்னு பண்ணியிருப்பானுங்க. அடுத்து மீனும் வேறு லெவலில் பிடிச்சிருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே மீன் பிடிப்பாங்க. டக்குன்னு மீன்லாம் வந்து மேலே வந்து விழுவோம். செம்ம ஃபன்னாக இருக்கும் part-1. இது வந்து part-2னால் அவர் எப்படி ஒரு விடுகதை சொல்லுவாங்கள்ல, புலிக்கு பிறந்தது பூனையாக இருக்குமான்னு, அந்த மாதிரி தான் புலிக்கு பிறக்கிறது புலியாகவே இருக்கும், புலிக்கும் மேலேயும் இருக்கும். அது மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 20 இல்லை 50 மீன் பிடிச்சி, 50 மீன் அவர் பிடிச்சிருக்காருன்னா வேளாங்கண்ணி அண்ணன், அவர் பையன் வந்து எப்படியும் 50 இல்லை 60 பிடிச்சிருப்பான். அந்த மாதிரி மீன் பிடிச்சான். பார்க்க அவன் 8வது படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுங்களா, வந்து 7வது படிக்கிறான். 7வது படிக்கிற பையன் 7வது படிக்கிற பையன் மாதிரியே மீன் பிடிக்கலை. என்னமோ மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்போர்ட் தெரியுங்கள, அந்த மாதிரி வேறு லெவலில் மீன் பிடிச்சிருக்கான். அந்த part-1 பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா part-1 பார்த்துட்டு பாருங்கள். இதை பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்தது part-3 ஒன்று இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வீடியோ நம்ம எடுத்தது, அதுவும் ஸ்டாண்டு வச்சு எடுத்தது, 3 மணி நேரம் எடுத்தது. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தை வந்து எடிட் பண்ணி part-1 வந்து ஒரு 15-19 நிமிஷத்துக்கு போட்டிருக்கோம். அடுத்த 1 மணி நேரம் வீடியோ தான் இந்த வீடியோ. இதை எடிட் பண்ணி ஒரு 13 நிமிஷங்கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணுவோம். நம்ம ஃபிஷிங் பண்ணுற இடத்துல தான் இவங்க எல்லாமே பழக்கம். சரி, நம்ம ஃபிஷிங் பண்ணுறப்ப நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு நம்மளுடைய சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆகுது. நம்மளுடைய சப்ஸ்கிரைப் வந்து 475 சம்திங் தான் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு வந்து நிறையா பேர் வந்து வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, வியூஸ் வந்து நிறையா போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் வரல.
அது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்குறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்குறது எல்லாமே, ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ரெஸ்டிங்கில் பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடுறோம். நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துறதில்ல, பெல் சிம்பிள் பட்டன் தெரியாமல் பண்ணுறது அதெல்லாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நான் வந்து திருச்சியிலேருந்து பார்க்குறேன், அடுத்தது மதுரை, சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், சென்னை, இது மாதிரி நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு தெரியும். அது இல்லாமல் அடுத்தது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, இப்போ தண்ணி காவிரியாத்தில் வந்து ஒரு நார்மலாக போய்கிட்டுருக்கு. எப்பயும் லோவாக போவோம், வெயில் காலத்தில் லோவாக போவோம், மழை காலத்துக்கு கொஞ்சம் ஹையாக போவோம். இப்போ வந்து நார்மலாக போய்கிட்டுருக்கு, அதனால் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறும் தூண்டில் எப்படி மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று கொஞ்சம் இப்போ இருக்க, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தண்ணி, அந்த தண்ணியிலேருந்து ஒன்றும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிச்சின்னா ஒன்றும் வலையெல்லாம் போடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ இவர் உட்காந்துருக்கார்ல வேளாங்கண்ணா, அவர்கிட்டே எல்லாமே வச்சுருக்கார். வலை இருக்குது, அடுத்தது பால் செட்டு இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கார் மீன் பிடிக்கிறதுக்கு. தண்ணி எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே அவர் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த பையனும் அந்த அண்ணனும் எப்படி வேறு லெவலில் பிடிக்கிறாங்கன்னு. ஆனால் அந்த பையன் பிடிக்கிறத பார்த்து நானே கொஞ்சம் மறந்துட்டேன். ஏன்னா அப்படி மீன் பிடிச்சேன், வேறு லெவல் சூப்பராக மீன் பிடிச்சிருந்தான். அந்த கச்சா பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஆள் உள்ளே உட்காரலாம், அந்த மாதிரியான கச்சா தான். ஃபைனலாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கச்சாவே ஒரு காவாசி வந்துருச்சு, எப்படியும் ஒரு 8-10 கிலோ வந்துருச்சு ஒரு 3 மணி நேரத்துலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்களா. அப்படியே போக போக part-3 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மொத்தம் 8 பேர் தூண்டி போடுவாங்க, 8 பேருமே அதில் தெரிவாங்க. 8 தூண்டில் தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில். கேட்ச் பண்ணுறது, ஃபிஷிங் கேட்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ அந்த வேளாங்கண்ணி என்ன ஃபிஷிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு தான் வாங்குகிறார், ரைட் சைடில் குச்சி வச்சு லெஃப்ட் சைடு மீனை பிடிக்கிறாரு. அது சின்ன இடம் தான், ஆனால் 8 பேர் உட்காந்து ஃபிஷிங் பண்ணுறப்ப பக்கத்தில் உள்ள ஒரு மீன் அடிப்பார். இப்போ ரைட் சைடு அடித்தா ரைட் சைடில் உட்காந்துருக்கார் வந்து டக்குன்னு நவுருவார், லெஃப்ட் சைடு அடிக்கிறாங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளவர் டக்குன்னு நவுருவார். அது மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, நீங்கள் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நம்ம கடைசியில் வந்து part-3 மீட் பண்ணுவோம். மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ 3 மணி நேரம் எடுக்கிறோம்னா அப்படியேவும் அப்லோட் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து எப்படியும் ஒரு 150 மீன் பிடிச்சிருந்தாங்கன்னா 150 தடவை தூண்டில் அதில் போட்டிருப்பாங்க, 150 மீன் பிடிச்சிருப்பாங்க. அது ஒரு கணக்கு. மீன் மாட்டாமல் வந்து ஒரு 150தாவது இருக்கும் கம்பல்சரி. வந்து இப்போ 10 தடவை நான் தூண்டி போட்டேன்னா அதில் 5 மீன் மாட்டோம், 5 மீன் மாட்டாது. அதனால தான் நம்ம வந்து எடிட் பண்ணி இது உங்களுக்கு கொடுக்குறோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. part-3 வந்து நம்ம மீட் பண்ணுவோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.